हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल बनाना लीफ। இன்னைக்கு நாம உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி, அதாவது ஆலூ மட்டர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ்ல ஈஸியா, ஆனா ரெஸ்டாரன்ட் மாதிரி நமக்கு டேஸ்ட் வர மாதிரி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இங்க நான் ஒரு pan வச்சிருக்கேன், அது சூடானது. 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் அதுல. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு धनिया கொத்தமல்லி இதல சேர்த்துக்க போறோம். இத வந்து நம்ம ட்ரையா அரைக்க போறோம். இப்போ அது கூடவே நான் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு நல்ல அரோமா வரும். அந்த அளவுக்கு இத நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல மணம் வரணும். பாத்தீங்கன்னா நல்ல மணம் வந்துருச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இந்த டைம்ல நான் இத எடுத்துறேன். ஆறனதுக்கு அப்புறமா அரைச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஆறிடுச்சு. நான் அதை அரைச்சிட்டு வந்து வச்சிட்டேன் அந்த பொடியை. நான் இங்கே அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது சூடானதுக்கப்புறமா சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 5 கிராம்பு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய். இது வந்து உங்கள் காரத்துக்கு சேர்ந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இங்கே நான் 5 பெரிய வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். அந்த வெங்காய பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதனோட பச்சை வாசனமெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நான் இங்கே 5 தக்காளியை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி சேர்த்துறதுனால கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா ஒரு செமி லிக்விடில் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறோம். நல்லா கிளறி விட்டுருங்க. இதனோட அளவு வந்து பாதியாக குறையணும். அது நல்லா வேகறக்குள்ள நான் இங்கே 3 உருளைக்கிழங்கை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரே விசில் விட்டு, இப்போ நல்லா நம்ம தக்காளி எல்லாம் வணங்கிடுச்சு. அது கூடவே இப்போ நான் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கடைசியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா இதில் வணங்கினதுக்கப்புறமா நல்ல ஒரு மணம் வரும். நம்ம நார்மலாக யூஸ்வலாக எப்போவுமே கேரட் பீன்ஸ் அந்த மாதிரியே செஞ்சிட்ருக்கிறக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கிரேவி செய்திங்கன்னா சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நான் பட்டாணி 1 கப்பை தொளித்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நம்ம பட்டாணி இதுலேயே வேக வைக்கிறப்போ நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து வேகிறப்போ நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இது கூட நான் 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து அந்த பட்டாணியை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த கேப்பில் நம்மளோட உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. நான் விசில் ஆஃப் பண்ணிட்டேன். அதுலேருந்து தோல் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு சேர்த்துறேன். பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் போல் ஆச்சு. நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டு இந்த பட்டாணி நல்லா வெந்துருச்சு. நான் இங்கே தோல் எடுத்து வச்ச உருளைக்கிழங்கும் இதை கூட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்படி கிளறும் போது உங்களோட உருளைக்கிழங்கு உடையாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நீங்கள் இதே மாதிரி வச்சிட்டிங்கன்னா இது சப்ஜி மாதிரி ஆகிடும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக தேங்காய் பால் சேர்த்துனதில் கடைசியில் கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக மாங்காய் தூளும் சேர்த்துக்கலாம். ஆம்சூர் பவுடர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பர் சுவையான ஆலு மட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை வேறு பவுலில் மாற்றிடுறேன். அதே மாதிரி இது உங்களுக்கு சோளா பூரி இல்லைன்னா நீங்கள் நான் இல்லை பரோட்டா செஞ்சீங்கனாலும் இந்த கிரேவி அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ஒரு புது ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய்.